ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வனிதாவுக்கு எப்பயும் நான் உதவி பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் லைவ் இன்டர்வியூவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை தகாத வார்த்தையில் திட்டினதுக்கப்புறமா பெருசான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்த நிலையில் சூர்யா தேவி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுபடியும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க வனிதா. அதுக்கப்புறமா சூர்யா தேவி பெயிலில் வந்த பிறகு இனிமே என் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு வனிதா வார்ன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க எல்லாரும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்குவாங்கன்னு பேசி அது பெரிய கான்ட்ரவர்சியாகி தன்னோட பேச்சுக்காக மன்னிப்பும் கேட்டிருந்தாரு வனிதா. இந்த நிலையில் நேற்று பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ண வீடியோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருந்தார். இதை தொடர்ந்து மறுபடியும் கஸ்தூரியையும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனையும் பாயிண்ட் பண்ணி ட்வீட் பண்ணிகிட்ருக்காரு வனிதா. நெட்டிசன் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழ் யூடியூப் சேனல்ஸில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பற்றியும் வனிதா பற்றியுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பற்றி யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக விளம்பரம் கிடைக்கும், வியூஸும் அதிகமாக கிடைக்கும், லைஃப் செட்டில் ஆகிடும். லக்ஷ்மி என்ன சோசியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வனிதாவை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிற வனிதா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் உண்மையாலுமே என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, அவங்கள எல்லாருமே காரி துப்பிட்டுருக்காங்க. இந்த கொடுமையான நேரத்தில் என்னால் அவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வனிதா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பற்றியோ இல்லை கஸ்தூரி பற்றியோ யார் நெகட்டிவாக போஸ்ட் பண்ணாலும் அதை ரீட்வீட் பண்ணி பதிலடி கொடுத்துட்டு வராரு வனிதா. இப்போதைக்கு நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்காமல் மறைமுகமாக தங்களோட வெறுப்பை காட்டிட்டு வர நிலையில் கஸ்தூரி வனிதாவுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வனிதாவை மன்னிப்பு கேட்க வைக்க போகிறேன்னோ, பீட்டர்பால் முதல் மனைவிக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னும் கஸ்தூரி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்தாங்க. வனிதாவுக்கு எதிராக சில வீடியோஸையும் போஸ்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக சேனலுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, வியூஸும் வந்துச்சு. அப்போது வனிதா என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு கஸ்தூரி சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க, அப்போ தான் அதிகமாக வியூஸ் வரும், பணம் சம்பாதிக்க முடியும், என்னோட நிழலில் வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே கஸ்தூரி ஆரம்பித்த சேனல் ஆரம்பத்தில் வனிதா பிரச்சனையை வச்சு பாப்புலர் ஆகி இப்போது எதுக்கு அந்த சேனல் ஆரம்பித்தாங்களோ அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டாருக்கு இ பாஸ் கொடுத்த பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்து வேறு திசையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து நெட்டிசன் ஒருத்தர் கஸ்தூரிக்கிட்ட என்ன கேட்டிருந்தார்னா, ஒரு காலத்துக்கு முன்னாடி நீங்களும் வனிதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு கஸ்தூரி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருனா, நட்பு இல்லை, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, இப்பையும் எனக்கு எந்த பகையோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. பொதுவெளியில் வனிதா அவர்கள் மிகவும் கொச்சையாக பேசி பலரையும் காயப்படுத்திட்டு வராரு, அந்த போக்கை மாற்றிக்கிட்டா இப்பையும் நான் உதவ தயாராக இருக்கேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸுடைய எமோஷன்ஸ் வச்சு தான் இங்கே எல்லாருமே சம்பாரிச்சிட்ருக்காங்க.